கைஸ் வெல்கம் பேக் டு பாஸ் ஏர்னிங் தமிழ் சேனல். கைஸ் இன்னைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி ஏர்னிங் வெப்சைட்டை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் போனஸாகவே உங்களுக்கு 2000 ரூபீஸ் கிட்ட கொடுத்துறாங்க. எந்த அமௌண்ட்டையும் வந்து பார்த்தா இன்வெஸ்ட் பண்ண தேவையில்ல கைஸ். ஒரு சூப்பரான ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அதில் ஒரு ஒர்க்கும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் சைன் அப் போனஸை வச்சு ஒரு பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணிட்டு டெய்லியும் வெப்சைட்டில் வந்து ஒரு கிளிக் பண்ண வேண்டிய போதும் உங்களோட ஒர்க் முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட வந்து வேணால் ஒரு 10 செகண்ட் ஒர்க் தான். டெய்லி நீங்கள் வெப்சைட் ஓப்பன் பண்ணீங்க ஒரு கிளிக் பண்ணீங்க அவ்வளோதான் ஒர்க். அதே மாதிரி நீங்கள் டெய்லியும் பண்ணினே இருந்தால் போதும் உங்களுக்கான அமௌண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். ரெண்டாவது பார்க்க போகிற வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் போனஸ் கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்டை வச்சு வந்து பார்த்தா நீங்கள் கேம் ப்ளே பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்க்க போகிற ரெண்டு வெப்சைட்லையும் வந்து பார்த்தா ட்ரஸ்டடாக இப்போ வரைக்கும் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க கைஸ். அதனால் ரெண்டு ஏர்னிங் வெப்சைட்டையும் யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இன்றைக்கான வீடியோவில் போத்துக்கணும்னா பாஸ் ஏர்னிங் தமிழ் சேனல் ஒன்று இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம பாஸ் ஏர்னிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ட்ரஸ்ட் ஏர்னிங் ஆப் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்கோம், வித்வுட் நெசனல் நிறைய ஏர்னிங் ஆப்ஸ் பார்த்துருக்கோம். நம்ம சேனலுக்கு புதிதாக மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். நம்ம சேனலோட ஆஃபீஷியல் டெலாம் இப்படி நீங்கள் ஒன்று ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிங்க கைஸ். எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் பேம் ஃபோஃப் மொத்தம் கொண்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு டெலாம் சேனல் தான் ஷேர் பண்ணுவோம். டெலாம் இப்போ லிங்க் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி டெலாம் இப்போ ஜாயின் ஆகிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆப்புக்கான அப்படியே சேவை வரிசையில் டெலாமில் கொடுத்துருவேன். அதனால் நீங்கள் மஸ்ட் டெலாம் இப்போ ஜாயின் ஆகிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் நான் டெலாம் இப்போ லிங்க் இருக்குது. ஓகே கைஸ், இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் லிங்காக இருக்கும். ஜஸ்ட் அதை எழுத்து உள்ளே போயிடுங்க. உள்ளே போனோடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும்னா, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டோட பேமெண்ட்டை நான் ஆல்ரெடி டெலாம் இப்போ அப்டேட் பண்ணிடுறேன். டிஸ்கிரிப்ஷனில் டெலாம் இப்போ லிங்க் இருக்குது, அது யூஸ் பண்ணி இந்த பேமெண்ட்டை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்துங்க கைஸ். பே உங்களுக்கு ஒரிஜினலாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணி டெலாம் இப்போ வந்து பார்த்துருங்க. இந்த அப்ளிகேஷனோட லிங்க் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க செக் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வெப்சைட்டுக்கான பேம் ஃபூஃப் 328 ரூபாய் ஃபீஸ் போக வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆயிருக்கு. பேமெண்ட்டை ரொம்பவே ட்ரஸ்டடாக கொடுக்குறாங்க, மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெப்சைட்டோட லிங்க்கை நீங்கள் அழுத்தினோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் காட்டுவாங்க கைஸ். இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே வந்துட்டு உங்களோட பேர், உங்களோட மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் சென்ட் ஓடிபின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னே உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் கொடுத்துருங்க. ரிஜிஸ்டர் கொடுத்தோடனே உங்களுக்கு லாகின் பண்ண சொல்லுவாங்க. உங்களோட ஃபோன் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ண இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கணும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கைஸ் இருக்கும். இதில் இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை படித்து பார்த்தோன்னு நினைக்கிறவங்க படித்து பார்த்துங்க. இப்போ உள்ள வந்து நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா சைன் அப் போனஸை க்ளைம் பண்ணோம். அது எவ்வளோனா கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபீஸ் கிட்ட இருக்குது. இப்போ கீழே ப்ராடக்ட்னு ஒரு ஆப்ஷனுக்கு அந்த ப்ராடக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கனா கொடுத்துருப்பாங்க. இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 0 ரூபீஸ் தான். ஆனால் உங்களுக்கு கிடைக்க போகிற ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2786 ரூபாய் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்குது. அதனால் யாரும் மிஸ் பண்ணுறாதீங்க. ஜஸ்ட் இந்த ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணுறோடனே வந்து பார்த்தீங்கன்னா கீழே பைனு ஒரு ஆப்ஷன் காட்டுவாங்க. அந்த பை ஆப்ஷன் கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு இந்த இடத்துல வந்துடும். நான் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணதுனால எனக்கு வரல. இப்போ இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோன்னே உங்களுக்கு என்ன நடக்கும்னா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் புள்ளி 32 பைசா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அது எங்கே ஆட் ஆகும்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா மை ஆப்ஷன் இருக்கும். அந்த மை ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேலன்ஸ் செக்ஷனில் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு 10 ரூபாய் புள்ளி 32 பைசா ஆடாகவே இருக்கும். அது மட்டும் இல்லை கைஸ் கீழே வந்து பாருங்கள் ரெண்டாவது டாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த டாஸ்க் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கெட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா 5 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். மொத்தமாக ஒரு நாளைக்கு உங்களுக்கு 15 ரூபாய் புள்ளி 32 பைசா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இந்த வெப்சைட்டில் கிடைக்குது. அது மட்டும் இல்லை கைஸ், இந்த வெப்சைட்டில் இன்னொரு சூப்பரான ஆஃபர் இருக்குது. அது என்ன ஆஃபர்னா கீழே மை ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோடனே இன்வைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கனா இந்த லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி ஜஸ்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை இன்ஸ்டால் பண்ண வச்சு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சு ஜஸ்ட் பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ண வச்சா வண்டி போதும். அவங்க எந்த அமௌண்ட்டும் இன்வெஸ்ட் பண்ண தெரியல, ரிஜிஸ்டர் பண்ணி பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணால் உங்களுக்கு 11 ரூபாய் பர் ரெஃபரலுக்கு இன்ன வரைக்கும் கொடுத்துருங்க. அதனால தான் சொல்கிறேன் மஸ்ட்டு ஒரு 10 பேரை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ அமௌண்ட் திரும்ப கிடைக்குது, கிட்டத்தட்ட 110 ரூபாய் கிட்ட வந்து பார்த்தீங்கனா 10 ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணால் கிடைக்குது. இந்த வெப்சைட்டோட மினிமம் ரேட் வந்து பார்த்தா 350 ரூபாய். இப்போ நம்ம கேல்குலேட்டர் ஆன் பண்ணிப்போம் கைஸ். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபாய் புள்ளி 32 பைசா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்குதுன்னு இப்போ வச்சுப்போம். 32 பைசா மொத்தமாக கிடைக்குதா? இப்போது இன்ட்டு போட்டு கரெக்டாக ஒரு 20 நாள் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்ப்போம். கன்ஃபார்ம் 20 நாள் இந்த வெப்சைட் ஒர்க் ஆகும். ஏன்னா லான்ச் ஆகி ஒரு 1 வீக் தான் ஆகுது. மேக்ஸிமம் இந்த மாதிரி இருக்க வெப்சைட் 1 மந்த்லேருந்து 2 மந்த் வரைக்கும் ஒர்க் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஒர்க் ஆகாமல் போனால் கூட நம்மளுக்கு லாஸ் இல்லை, ஏன்னா நம்ம எந்த அமௌண்ட்டையும் இன்வெஸ்ட் பண்ணுறது தேவையில்ல. இப்போ ஜஸ்ட் 20 நாள் நான் போட்டு பார்க்குறேன். இதிலே வந்து பாருங்கள் 300 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துருச்சு. பேலன்ஸ் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் தான். ஜஸ்ட் நீங்கள் ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணிங்கனாலே கிடைச்சிரும். அப்படி இல்லையா இன்னும் ஒரு 25 நாள் வெயிட் பண்ணிட்டு மொத்த அமௌண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீடம் பண்ணிக்கலாம் 350 ரூபாய். ப்ரோ இப்போ இதில் எப்படி ப்ரோ ரீடம் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா மை ஆப்ஷன் கிளிக் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வித்ரானு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த வித்ரா ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் 350 ரூபாய் என்டர் பண்ணிட்டு உங்களோட பேர், உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்சி கோட் என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகிடும். அப்படி ரிசீவ் ஆகலாம் ஆன்லைனுங்கிற ஆப்ஷனுக்கா
இதை கிளிக் பண்ணி நீங்கள் கஸ்டமர் கேர் சர்வீஸ் கிட்ட கேட்டுக்கலாம். ஜஸ்ட் இது கிளிக் பண்ணணும் உங்களோட வாட்ஸ்அப்பில் வந்தோம்னா கொண்டு போவோம். ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட சேட் பண்ணி ஏன் பேமெண்ட் வரலன்னு கேட்டிங்கன்னா பேமெண்ட்டை அவங்க போட்டு விட்ருவாங்க. உங்கள்கிட்ட எந்த டவுட்ஸ் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டுக்கலாம் கைஸ். ஓகே, இப்போ வாங்க நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற வெப்சைட்டுக்குள்ளே போய்டும். கைஸ் ரெண்டாவதாக பார்க்க போகிற வெப்சைட்டுக்கான லிங்க்காக இந்த வீடியோக்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து பார்த்தா செகண்டாக கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த வெப்சைட் லிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் ப்ரூஃப் வீடியோ லிங்க்னு இருக்கும். இந்த வெப்சைட்டுக்கான ஆல்ரெடி நான் வந்து பார்த்தா பேமெண்ட் ப்ரூஃப் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பே ஆசைப்பட்டீங்கன்னா வெப்சைட் லிங்க் 2 அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ப்ரூஃப் வீடியோன்னு இருக்கும். அதை அழுத்தி இந்த வெப்சைட்டோட பேமெண்ட் ப்ரூஃப் நீங்கள் பார்த்துங்க. ப்ளஸ் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணுற லிங்க்கு வெப்சைட் லிங்க் செகண்ட்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். லிங்க் எடுத்துனோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்வெஸ் காட்டும். இதில் வந்து பார்த்தா 151 ருபீஸ் கட்ட உங்களுக்கு சைன் அப் போனஸாக கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் நீங்கள் லிங்க் அழுத்தி உங்கள் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கும். ஏன் அதை என்டர் பண்ண சொல்கிறேன்னா 151 ருபீஸ் அதாவது 151 ரூபா இது என்டர் பண்ணாதான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் ஆப்ஷன் கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் பண்ணுற பேஜுக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க. உங்களோட மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் கொடுத்து இந்த வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணிங்க. பேமெண்ட் ப்ரூஃப் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அந்த பேமெண்ட் ப்ரூஃப் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட் எனக்கு எவ்வளோ நேரத்தில் ரிசீவ் ஆயிருக்கும்னு தெரிஞ்சிருக்கும். இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கான்செப்ட் இருக்குது. அதை யோசிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒன்றி தான் புரியும். அதனால் வீடியோவை இப்போ இந்த இடத்துல இருந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். அப்போ தான் உங்களுக்கு புரியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கைஸ் வெப்சைட்டுக்குள்ளே லாகின் பண்ணோன்னா வந்தோடனே வந்து பண்ணால் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் மை ஆப்ஷன் கிளிக் பண்ணி பார்த்துங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 151 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி விட்டுருப்பாங்க சைன் அப் போனஸாக. இப்போது இந்த வெப்சைட்டில் நம்ம எப்படி ஏர்ன் பண்ணதுன்னு நான் சொல்லித்தரேன். கீழே வந்து பாருங்கள் தேர்டாக ப்ளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ப்ளே ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறனே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 10 ரூபா தான் பெட் பண்ண முடியும். ஏன் அதை சொல்கிறேன்னா 10 ரூபாய் 20 ரூபாயெலாம் நீங்கள் பெட் பண்ண முடியும். பட் ஒரு ரீசார்ஜ் பண்ண வேண்டியதான் நீங்கள் 10 ரூபாய்க்கு மேலேருந்து பெட் பண்ண முடியும். யாரும் ரீசார்ஜ் பண்ணாதீங்க. நான் ரீசார்ஜ் பண்ணாததில் வித்ரா பண்ண முடியும். பட் நான் சொல்கிற டைமில் வித்ரா பண்ணாதான் எல்லாராலையும் ப்ராஃபிட் பண்ணுவேன். அதாவது ரீசார்ஜ் பண்ணாதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதனால் வீடியோவை இப்போ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த வெப்சைட்டோட கான்செப்ட் என்னென்னா இங்கே வந்து பாருங்கள் ஒரு 7 செகண்ட் டைம் தான் 7 செகண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 ரூபாய் கட்டிட்டு ஸ்டார்ட்னு கீழே ஒரு ஆப்ஷன். இப்போ நான் வந்து 10 ரூபாய் கட்டியிருக்கேன். 10 ரூபாய் கட்டிட்டேன்னா இப்போ இந்த ராக்கெட் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ராக்கெட் பிளாஸ்ட் ஆனால் எனக்கு லாஸ் ஆயிடுச்சு. இதே இந்த ராக்கெட் பிளாஸ்ட் ஆகாமல் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி ஒரு 10 ரூபாய் கட்டி காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைவாக ஒரு கேம் ப்ளே பண்ணி காட்டுறேன். இந்த ராக்கெட் மேலே போயிடுச்சுன்னா எனக்கு காசு கிடைக்கும். அதுக்குள்ளே ஸ்டாப் பட்டன் அழுத்திட்டுனா எனக்கு காசு. இப்போ வந்து பாருங்கள் திரும்பி லாஸு. ஓகே, நான் ஃபஸ்ட்டு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரியும். இந்த வெப்சைட்டோட கான்செப்ட் படவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராக்கெட் மேலே போகும். மேலே போகிறதுக்கு வந்து 10 ரூபாய் கட்டினீங்கன்னா ஒரு 20 சென்டிமீட்டர் மேலே போச்சுன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபாய் கட்ட கிடைக்கும் கைஸ். இப்போ நம்ம கட்டியிருந்தால் இதை வந்து பாருங்கள் டக்குன்னு மேலே போயிடுச்சு. இப்போ இந்த நான் வந்து பார்த்திங்கன்னா 1.9 அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 1.90 நான் இங்கே ஸ்டாப் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 19 ரூபாய் கட்ட ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கும். இப்படி தான் கைஸ் இந்த வெப்சைட்டில் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த ராக்கெட் மேலே போவோம். அந்த மேலே போய் வெடித்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அந்த ஸ்டாப் பட்டன் இருக்கும். அந்த ஸ்டாப் பட்டன் நீங்கள் அழுத்திட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ எழுந்துக்கிட்டீங்களோ அதுக்கு அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். இதுக்கு தான் ஒரு சின்ன ட்ரிக் சொல்லித்தரேன். கீழே வந்து பாருங்கள் 1.1 நீங்கள் இருக்கா அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் கைஸ் ஒரு எனபிள் பண்ணுற ஆப்ஷனுக்கு அந்த எனபிள் பண்ணுற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 0.5 நீங்கள் வச்சுங்க. இப்போ நான் கட்டியிருந்தேனா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 380 ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட்டாக வந்திருக்கும். அதனால் இப்போ நான் கட்டாமல் போயிட்டேன். இப்போ இதை வந்து பாருங்கள் இப்போ நான் ஒரு 10 ரூபாய் திரும்பி கட்டுறேன். அந்த 1.4 வந்து பண்ணால் வச்சுட்டேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பட்டன் இப்போ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ என் ஆட்ல வந்து பார்த்தீங்கன்னா 102 ரூபாய் இருக்குது கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 5 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட். இதே மாதிரி நீங்கள் கேம் ப்ளே மெத்தட் பண்ணியிருந்தீங்கன்னா இதை 1.4 வச்சுங்க. ஏன் அதை சொல்கிறேன்னா மேக்ஸிமம் 1.4 மேலே தான் வெளியுது. 1.1 வச்சா நம்மளுக்கு 1 ரூபாய் தான் ப்ராஃபிட்டு. அதனால தான் 1.4 நான் வைக்க சொல்கிறேன். இதை நீங்கள் ஆன் பண்ணி விட்டால் வண்டி தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த டைமிங்குள்ளே வெடியாது. இப்போ ஜஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கனா நான் எனபிள் பண்ணாமலே அது பண்ணிக்கிறேன் காட்டுறேன் கைஸ். இதுமாதிரி ராக்கெட் மேலே போதான்னு பார்ப்போம். இதுதான் அந்த கேமோட சிம்பிள் கான்செப்ட்டு. இது மேலே போவோம். வெடியத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாப் பட்டன் எடுத்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ கட்டுறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து தான் கிடைக்கும். இப்போ எங்கிட்ட ஒரு 23 ரூபாய் கட்ட இருக்குது. ஓகே, எவ்வளோ மேலே போதுன்னு இப்போ மொத்தமாக நான் பார்த்துருவோம். இந்த வெப்சைட்டோட பேமெண்ட்டை ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டேன். இப்போ ஒரு 100 ருபீஸ் வந்தோடனே நம்ம ஸ்டாப் பண்ணிடும். ஆனால் நீங்கள் அதுக்குன்னு ரொம்ப நேரம் விட்டுருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் பிளாஸ்ட் ஆகிடும். நான் ஒரு 100 ருபீஸ் 10 ரூபாய் கட்டியிருந்தால தான் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாருங்கள் 172 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா என் வேலெட்டில் மொத்தமாக இருக்குது. நான் இன்னும் கட்டியிருந்தால் மெரிய எனக்கலாம். பட் எனக்கு போதும் நான் வந்துட்டேன் வந்து பார்த்தீங்கன்னா
எங்கள்கிட்ட அமௌண்ட் வேலெட்டில் ஆடாயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கட்ட அமௌண்ட் இருந்தாலும் எனக்கு சம அமௌண்ட் லாஸ் ஆயிருக்கும். இப்போ நான் கட்டுறனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராஃபிட். பட் நீங்கள் தொடர்ந்து கட்டினே இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் லாஸ் ஆகிடும். அதனால தான் ஒரு சின்ன ட்ரிக் சொல்கிறேன், ஒரு மூணு கேம் பிளே ஆடுறீங்களா விட்டுட்டு அடுத்த ஒரு, இப்போ வந்து பாருங்கள் தொடர்ந்து ஒரு மூணு கேம் பிளே ஆடாதீங்க, அதுக்கப்புறம் நாலாவது கேம் பிளே நீங்கள் ஆனீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து பாருங்கள் இந்த 44 மேலே போகலாம் ப்ளஸ் 25 மேக்ஸிமம் லாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நாலு மேட்ச் வெயிட் பண்ணிட்டு அஞ்சாவது மேட்ச் ஆடுங்க, இல்லைனா அஞ்சு மேட்ச் வெயிட் பண்ணி ஆறாவது மேட்ச் ஆடுங்க. அந்த மாதிரி வெயிட் பண்ணி நீங்கள் ஆனீங்கன்னா கன்ஃபார்ம் தெரிஞ்சிடும் இந்த இடத்துல உங்களுக்கு ராக்கெட் வீடு தான் இல்லையான்னு. அதனால் ஒரு ஹாஃப் அன் அவர் இதில் கேம் பிளே பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் நல்ல அர்னிங்ஸ் எடுக்க முடியும். பட் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக வித்ரா பண்ண முடியும். அதனால தான் நான் ஒரு சின்ன ட்ரிக் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டில் 151 சைனப் போனஸ் கொடுக்குறாங்க, அந்த சைனப் போனஸ் வச்சு ஒரு 500 மேக்ஸிமம் ஒரு 1000 எடுத்துன்னு போயிட முடியும். ஏன்னா இப்போ நான் சும்மாவே வந்து பண்ணால் 10 கட்டி 100 எடுத்தேன், கன்ஃபார்ம் எல்லாராலையும் எடுக்க முடியும். அதனால தான் சொல்கிறேன் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரீச் பண்ணுறோன்னே வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணிக்கோ. ப்ரோ மினிமம் ரீசார்ஜ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 200 தான். எப்படி ரீசார்ஜ் பண்ணால் கீழே வந்து பாருங்கள் ரீசார்ஜ்னு ஆப்ஷனுக்கு, அந்த ரீசார்ஜ் ஆப்ஷன் கிளிக் பண்ணேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 300 கொடுத்துருங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி எக்ஸ்சேஞ்ச் எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 1000 இருந்துச்சு, அதுக்கு ஒரு 5 கழிச்சு வந்தோன்னா 200 இருந்துச்சு, அதுக்கப்புறம் தொடர்ந்து 200 தான் இருந்துச்சு. நிறைய யூசஸ் வந்தனால 300 வந்துருங்க, திரும்ப 2 கழிச்சு வந்து பார்த்தா 200 வந்துருச்சு. இப்போ 300 கூட இருக்குது, மேக்ஸிமம் ரீசார்ஜ் பண்ணிங்க. ஏன்னா 500 ரீசார்ஜ் அதாவது வந்தோன்னா 500 இந்த வெப்சைட்டில் ரீச் ஆனோடனே இங்கே 300 ரீசார்ஜ் பண்ணிங்க. அப்புறம் அந்த 300 சேர்த்து நீங்கள் ரெடீம் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியும் தான் நினைக்கிறேன். மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை அந்த 300 கேம் பிளே கட்டிட்டு ஜஸ்ட் அந்த 1.1 இங்கே வந்து பண்ணால் வச்சு விட்டுருங்க, வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து பண்ணால் 1.1 வச்சு விட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க. 1.1 வெடியத்துக்கு மேக்ஸிமம் 99% வாய்ப்புகள் இல்லை. அதனால தான் உங்களோட அந்த அமௌண்ட்டு கட்டின மாதிரி ஆச்சு, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மொத்த அமௌண்ட்டையும் நீங்கள் வித்ரா பண்ண மாதிரி ஆச்சு. இதில் ஃபீஸும் பிடிப்பாங்க, அது நான் பின்னாடி பார்ப்போம். இப்போ இந்த வெப்சைட்டை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஒரு வாட்டி ஏச்சு ரீசார்ஜ் பண்ண வேண்டி தான் வித்ரா பண்ண முடியும். அதனால் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு வாட்டி ஏச்சு ரீசார்ஜ் பண்ணுங்கள். இங்கே 200 ஒரு வேலை வந்துச்சுன்னா நம்மளோட டெலாகம் உப்பில் நான் வந்து பண்ணால் நான் அப்டேட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் டெலாகம் உப்பில் லிங்க் இருக்குது, லிங்க் யூஸ் பண்ணி டெலாகம் உப்பில் ஜாயின் எடுங்க. ஓகே கைஸ், நீங்கள் 200 வந்து டெலாகம் உப்பில் அப்டேட் பண்ணிங்கன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் படிக்கலாம், ஏன்னா 300 தான் மேக்ஸிமம். இப்போ அப்படியே வித்ரா கூட பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு வாட்டி ரீசார்ஜ் பண்ணால் தான் வித்ரா பண்ண முடியும், அதை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் கைஸ். ஓகே இப்போ எப்படி வித்ரா பண்ணுன்னா கீழே மெயின் ஆப்ஷனுக்கு அந்த மெயின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறதே வந்துடும் வித்ராவில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த வித்ரா ஆப்ஷன் கிளிக் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் இடம் வெறும் 200 தான். ஜஸ்ட்டு 200 கிளிக் பண்ணிட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது எப்படின்னு கேட்டீங்க, ஜஸ்ட்டு பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேங்க் அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த பேங்க் அக்கௌண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேர், உங்களோட ஐஎஃப்சி கோடு, உங்களோட பேங்க் பேர், உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட யூபிஐடி, உங்களோட இமெயில் ஐடி என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் வித்ரா ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேங்க கைஸ். கிளிக் பண்ணுறோடனே வந்து பார்த்தீங்கன்னா 300 செலக்ட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்துடும். உங்களோட பேங்க் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் 200 வித்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு 45 ஃபீஸு, 500 வித்ரா பண்ணிங்கன்னா 50 தான் ஃபீஸ். அதனால் நீங்கள் 500 ரீச் பண்ணிட்டு வித்ரா பண்ணுங்கள், கன்ஃபார்ம் பேமெண்ட் வேணால் வந்துடுவோம். இப்போதைக்கு பேமெண்ட் ரொம்பவே ரஷ்டடாக கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டோட பேமெண்ட் ப்ரூஃபும் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மஸ்ட் யூஸ் பண்ணி பாருங்கள். பேமெண்ட் ப்ரூஃப் வீடியோ லிங்க் இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டை பற்றி வேறு என்ன டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டு தரமான வெப்சைட் யாரும் மிஸ் பண்ணுறீங்க. ஓகே கைஸ், நல்லா சந்திப்போம், பை.